ஹாய், வெல்கம் டு த நிஷர்னி கிச்சன். இன்னைக்கு நான் செஞ்சிருக்கிறது முருங்கைக்கீரை அடை. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வாழைப்போட வந்து ஒரு ரெசிபி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்க கொஞ்சம் அரிசி பருப்புலாம் ரேஷியோ வேற மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த அடைக்கு வந்து பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா முளகச்சட்னி. சின்ன பசங்க வந்து வெள்ளம் நாட்டு சக்கரை கொடுக்கணும். இந்த அடைக்கு வந்து என்னென்ன அளவு தேவையான அளவு அதை எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து அரிசி, இட்லி அரிசி வந்து முக்கால் உலக்கு, மாவு பச்சரி சேர்ந்து முக்கால் உலக்கு. அப்புறம் பருப்பு, தோர் பருப்பு வந்து அரை உலக்கு, கடலைப்பருப்பு அரை உலக்கு, முழு பச்சை பயிறு அரை உலக்கு, முழு உளுந்து பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், காஞ்சி மிளகாய் வந்து நான் 5 வச்சிருக்கேன். இது ரொம்ப மீடியமான காரம். இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இல்லை 7-8 வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த அரிசி பருப்பு மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து இல்லை ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சா போதும். நான் ஆல்ரெடி ஒரு 2 ஹவர்ஸ் ஊற போட்டிருக்கேன். இந்த மிளகாய் நம்ம ஊற போட்டால் தான் அரைக்கும் போது மிளகாய் சாஃப்டாக அரைப்படும், இல்லைனா அங்கங்க நிற்கும். இதை அரைக்கும் போது கூட சேர்த்து 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 சின்ன துண்டு இஞ்சி. அதை நான் ஆல்ரெடி ஊற வச்சிருக்க அரிசி பருப்பு, இந்த ஜீரகம், இஞ்சி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இதில் வந்து அரைச்சிட்டேன் அடம்பாவு. இப்போ இந்த அடைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் அந்த மிக்ஸி ஜார்லேயே இருக்கும் இல்லையா, கொஞ்சம் இதை அதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அந்த வச்சுட்டு அந்த தண்ணி வச்சு தான் மிக்ஸ் பண்ணுறேன். இது கம்மியான குவான்டிட்டிங்கிறதுனால நான் வந்து மிக்ஸியில் அரைச்சேன். இங்கே நிறைய குவான்டிட்டியாக இருந்தால் கிரைண்டரில் போட்டுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே துருவி வச்சுருக்க தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை, முருங்கைக்கீரை அந்த இதெல்லாம் ஆஞ்சிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஒரு நல்லா 2 கைப்பிடி போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து அடை ரொம்ப கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு வச்சிங்கனாக்கா அரிசியை தனியாக ஊற வச்சுட்டு பருப்புலாம் தனியாக ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டு அரிசி வந்து கொஞ்சம் பாதியாகிற அளவுக்கு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் தான் மீதி பருப்பை போட்டு அதில் அரைச்சா நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி ஒன்றா ஊற வச்சு நம்ம அரைக்கிறப்ப அடை வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஏன்னா பருப்பு நிறைய சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் பெருங்காயத்தூள், அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம அடை ஊற்றுற மாதிரியே ஊற்றிக்கலாம். இப்போ இதை நீங்கள் வந்து அடமாக அரைச்சிட்டு நீங்கள் மறுநாள் வச்சுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா அதில் வந்து வெங்காயம், தேங்காய், கீரை எதுவுமே ஆட் பண்ண வேணாம். அப்படியே அடையை மாவாக அரைச்சிட்டு அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். திரும்ப மறுநாள் நம்ம ஊற்றுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுட்டு இந்த வெங்காயம், கீரை, தேங்காய் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடை ஊற்றிக்கலாம். யூஸ்வலாகவே அடை அப்படின்னாக்கா நம்ம வந்து அடைக்கு மாவு அரைச்ச உடனே அடை ஊற்றிடுவோம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் அந்த அடமாவை அரைச்ச உடனே அதை கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஊற்றி பாருங்கள், அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, 2 பக்கமும் திருப்பி போட்டு நம்மளோட சுட சுட ஹெல்த்தியான அடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த அடைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மிளகா சட்னி ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும், நாட்டு சட்னியும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோட ரெசிபிஸ், வீடியோஸ் அதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.